வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். சமஷ்டிக்கு இடமடியும் அனுர அரசு திட்டவட்டம். நாடாளுமன்ற தேர்தல் 13 மற்றும் 14 தேதிகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியான டொனால்டு டிரம்புக்கு வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் ரதிசநாயக்க. முடிவுக்கு வருகின்றது சுமந்திரனின் அரசியல், கயேந்திரகுமார் தெரிவிப்பு. முஸ்லிம் விவாக சட்டத்தை திருத்துவதற்கு தீர்மானிக்கவில்லை, அரசாங்கம் அறிவிப்பு. வடக்கில் பலமிழந்து வருகின்றது தமிழரசு, உதயகாமன் பில கருத்து. ஜனாதிபதியின் பொறுப்பேற்ற செயற்பாடுகளினால் மக்கள் நெற்கதியாகியுள்ளார்கள், சஜித் பிரேமதாசா கவலை. இலங்கையில் அதிகரிக்கும் தோல் புற்றுநோயாளர்கள், வைத்தியர்கள் எச்சரிக்கை. பல பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. சமஷ்டி அரசமைப்புக்கும் ஐநா தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் எமது ஆட்சியில் ஒருபோதும் இடமளியோம் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜிதகேரத் தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். இதில் பங்கேற்ற செய்தியாளர் ஒருவர், சமஷ்டி அரசை ஏற்படுத்த வேண்டும், ஐநா தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய நிபந்தனைகளின் அடிப்படையில் அனுர அரசுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கவுள்ளது என்றும், இதுதொடர்பில் அனுர அரசுடன் இலங்கை தமிழரசு கட்சி பேச்சு நடத்தியுள்ளது என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகாமன் பில கூறியுள்ளமை தொடர்பில் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சரவை விஜிதகேரத், சமஷ்டி அரசமைப்பையோ அல்லது ஐநா தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதோ எமது ஆட்சியில் இடமில்லை, அத்துடன் ஆட்சி அமைப்பு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் பேச்சு எதனையும் நடத்தவில்லை என்று கூறினார். அனைத்து பாடசாலைகளும் 13ஆம் தேதி மூடப்பட்டு மீண்டும் 18ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பு நிலையங்களாக செயல்படுகின்ற பாடசாலைகள் 12ஆம் தேதி பாடசாலை நிறைவடைந்ததும் தேர்தல் படிக்காக பாடசாலைகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு ஜனாதிபதி அனுரகுமார் ரதிசநாயக்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் 11 அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட டொனால்டு டிரம்ப் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இலங்கை மற்றும் அமெரிக்க மக்களுக்கு நன்மை பயக்கும் எமக்கிடையிலான உறவுள்ள பொதுவான இலக்குகளை அடைவதற்கு உங்களுடன் இணைந்து பணியாற்ற நான் எதிர்பார்க்கின்றேன் என்றும் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் விவாக சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என்றும், எடுக்கப் போவதில்லை என்றும், அதற்கான தேவை தற்போது ஏற்படவில்லை என்றும் அமைச்சரவை பேச்சாளர் விஜிதகேரத் தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். முஸ்லிம் விவாக சட்டம் தொடர்பில் வெவ்வேறு அமைப்புகள் வேறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டுள்ளன. அவர்களது அந்த உரிமைகளை நாம் மதிக்கின்றோம். அதேபோன்று அரசாங்கம் என்ற ரீதியில் முஸ்லிம் விவாக சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள இந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை, எடுக்கப் போவதும் இல்லை. அவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுப்பதற்கான தேவையும் ஏற்படவில்லை. முஸ்லிம் மத தலைவர்கள் நிபுணர்களுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்த பின்னரே சட்ட திருத்தங்கள் தேவையெனில் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க முடியும். எந்த ஒரு மதம் குறித்த சட்ட திருத்தங்களும் இந்த அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் கடந்த சில வருடங்களாக தோல் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தோல் வைத்திய நிபுணர் டாக்டர் ஸ்ரீயானி சமரவீர தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தோலில் பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு அழகு சாதன பொருட்களும் இதற்கு ஒரு காரணம் என்று குறிப்பிட்டார். இதுதொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தோலை பழையச் செய்வதன் ஊடாக சூரிய ஒளியிலிருந்து வருகின்ற கதிர்களால் சருமம் நேரடியாக பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையில் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள சத்தான உணவுகளை உண்ண வேண்டும் என்றும், தோலில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் முறையான சிகிச்சைகளை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பாடசாலை மாணவர்கள் இருவரை தாக்கி சித்திரவதை செய்தார்கள் என்று கூறப்படுகின்ற 3 ராணுவ சிப்பாய்கள்
கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாத்தளை வெள்ளைப்புல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கற்கின்ற 2 மாணவர்களை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான மாணவர்கள் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரது சகோதரனுக்கும் தாக்குதலுக்குள்ளான மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வடக்கில் தமது கட்சிக்கான ஆதரவு வீழ்ச்சியடைந்து வருவதால் அரசுடன் இணைந்து அதனை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய தேவைப்பாடு இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது என்று பிவத்துருகில உரிமையவின் தலைவர் உதயகாமன்பிள்ளை தெரிவித்தார். இலத்திரணியில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார். மங்கள சமரவீரவுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் நல்லுறவு இருந்தது. மங்கள சமரவீர ஜனாதிபதியாக இருந்தால் சுமந்திரன் நிச்சயம் அமைச்சர் பதவியை ஏற்றிருப்பார். இன்று மங்கள உயிருடன் இல்லை. அடுத்து சுமந்திரனுக்கும் ஜனாதிபதி அனந்தகுமார் தேசநாயக்காவுக்கும் இடையில் சிறந்த நட்பு உள்ளது. இருவரும் இணைந்து செயற்படக்கூடியவர்கள். 1960 காலத்துக்கு பின்னர் தமிழரசு கட்சி அரசில் அங்கம் வகிக்காததால் வடக்கில் அவர்களுக்குரிய வாக்கு வங்கி வீழ்ச்சியடைந்து வருகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 2015 16 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன. 2020 அந்த எண்ணிக்கை 10 குறைந்தது என்றும் எனவே அவர்களின் இருப்பு வீழ்ச்சியடைந்து வருகின்றது என்றும் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் அரச பலம் மூலம் அதனை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய தேவைப்பாடு அவர்களுக்கு உள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனந்தகுமார் தேசநாயக்காவின் பொறுப்பற்ற செயல்பாடுகளினால் நாட்டு மக்கள் நிற்கதியாகியுள்ளார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனந்தகுமார் தேசநாயக்காவின் செயல்பாடுகளினால் நாட்டு மக்கள் இன்று நிற்கதியாகியுள்ளார்கள். இந்த நேரத்தில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஒரு தீர்வு ஐக்கிய மக்கள் சக்தியிடமே காணப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை ஐக்கிய மக்கள் சக்திக்கு வழங்குவதன் மூலம் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் பலமான அரசாங்கத்தை உருவாக்குவோம். அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை 6 மாதங்களுக்கு ஒருமுறை அதிகரிப்பதாக ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் தெரிவித்திருந்தார். அது இன்னும் தேர்தல் வாக்குறுதியாகவே உள்ளது. வரி, எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டாலும் சாதாரண மக்கள் உண்ணும் அரிசி மற்றும் தேங்காய் மலிவு விலையில் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நேர்மையான பிணித்திறன் மிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம். சட்டத்திறனி இளம் துளை முயற்சியாளர் ESP நாகரத்தினம் கமலரூபன் சுயேட்சை குழு இலக்கம் 2 ஊஞ்சல் சின்னம் இலக்கம் 4. இது எம்ஏ சுமந்திரனின் அரசியல் முடிவுக்கு வருகின்ற காலகட்டம். எனவே அவர் அமைதியான முறையிலேயே அரசியலை விட்டு போவதுதான் பொருத்தம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சுமந்திரன் நினைக்கிறேன் சுமந்திரன் தான் என்ற பெயரை இழுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னைய பெயரை விட்டு இழுத்து இந்த மண்டபத்திலேயே வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறார். நான் உண்மையிலே வந்து அவருடைய பெயரை வலியுறுத்துறது வந்து நான் இப்போ கனகாலமாக வந்து நான் தவிர்த்து கொள்கிறேன் என்றால் என்னை பொறுத்தவரையில் வந்து அவருடைய அரசியல் முடிவுக்கு வருகின்ற ஒரு காலகட்டம். அவர் ஒரு அமைதியான முறையிலே வந்து அவர் அரசியலை விட்டு போவது தான் பொருத்தம். ஆனால் ஒரு அப்பட்டமான பொய்களை சொல்லுகின்ற இடத்துல ஊடகங்கள் எங்கள்கிட்ட கேள்விகள் கேட்குற பட்சத்தில் வந்து நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம். ஆனால் அதை தவிர்ந்து வந்து நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் வந்து சுமந்திரன் தனிநபர் சுமந்திரனை பற்றி சொல்ல வேண்டிய எந்த விதமான தேவையும் கிடையாது. ஆனால் உண்மை என்றால் வந்து அவருடைய அரசியல் மிகவும் மோசமான ஒரு அரசியலாக கடந்த 15 வருஷமாக இருந்திருக்கு. தமிழ் தேசிய அரசியலுக்கு அவருடைய செயல்பாடுகள் பாரதூரமான விளைவுகளை பாதகமான விளைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் கடந்த 15 வருஷமாக இருந்திருக்கு. அதில் இருந்து தமிழ் மக்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து தப்பினது வந்து தெற்கிலே நடைபெற்ற ஒரு சில குழப்பங்களால் வந்து அவருடைய ஒத்துழைப்பு தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய அரசியலை ஒற்றையாட்சிக்குள் முடக்குவதற்குரிய இணக்க அரசியல் அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் கூட அவருடைய தலைமையிலே அதை சம்பந்தனம் எவரும் செய்வதற்கு தயாராக இருந்தாலும் வந்து தெற்கிலே இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகள் அதை குழப்பிறாது. அதைத்தான் நான் சுட்டி காட்டுகின்றேன். 2015 வந்து இந்த மோசமான ஐக்கிய ராஜ்ய இடைக்கால அறிக்கை வந்து மைத்ரிபால சிறிசேனுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலே நடைபெற்ற ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் போட்டித்தன்மையிடம் காரணமாக அந்த முயற்சி
ஒரு நிறைவுக்கு கொண்டு போக முடியவில்லை. அப்படிப்பட்ட செயல்பாடுகள் தொடர்ந்து தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பேரிலே யாரும் முன்னெடுத்தாலும் வந்து அதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது. ராஜபக்சவினர் போன்று நினைத்த பிரகாரம் அனுரதரப்பு செயல்பட்டால் நாடு வீழ்ச்சி அடைவதை தடுக்க முடியாமல் போகும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்திக்கு அரசாங்கம் செய்த அனுபவம் இல்லை என்பது அவர்களின் கடந்தொரு மாத கால நடவடிக்கைகளிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் இன்னும் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு விமர்சன அரசியல் செய்வது போன்றே தற்போது செயல்பட்டு வருகின்றது. நாட்டை நிர்வகிக்கும் அவர்களுக்கு ஒரு முறையான வேலை திட்டம் இருக்க வேண்டும். நாட்டை முன்னெடுத்து செல்வதற்கு பயணப்பாதை இருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அவர்கள் அவ்வாறான எந்த ஒரு வேலை திட்டத்தையும் நாட்டுக்கு முன்வைத்ததில்லை. அவர்களிடம் அனுபவம் இல்லாமையே இதற்கு காரணமாகும். எமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் வேலை திட்டம் காரணமாக படிப்படியாக அபிவிருத்தி அடைந்து வந்தது. முறையான வேலை திட்டம் இருந்தமையால் அவ்வாறு செய்ய முடிந்தது. நாட்டின் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் நாங்கள் கைச்சாத்திட்டிருக்கின்றோம். அதன் பிரகாரம் இனி 4 வருடங்களில் மீண்டும் கடன் செலுத்த வேண்டி இருக்கின்றது. அதற்கு தேவையான வேலை திட்டம் என்ன என்பதை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும். அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க கொண்டு சென்ற பொருளாதார வேலை திட்டத்தை அவ்வாறே முன்னெடுத்து செல்கின்றதா அல்லது வேறு வேலை திட்டத்தை வைக்கின்றதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அப்போதுதான் எமக்கு இதொடர்பில் ஆலோசனைகளை தெரிவிக்க முடியும். அவ்வாறு இல்லாவிடின் ராஜபக்சேவினர் போன்று நினைத்த பிரகாரம் செயல்பட்டால் நாடு வீழ்ச்சி அடைவதை தடுக்க முடியாமல் போகும் என்று தெரிவித்தார். ஜனாதிபதி அன்ரகுமார் தசநாயக்க தொடர்பில் தவறான தகவல்களை பரப்பிய நபரை கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதியின் உடல்நிலை தொடர்பில் தவறான தகவல்களை பரப்பிய நபரையே நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. சட்டத்திறனி சுனில் வதகலை செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போது சமகால ஜனாதிபதி அன்ரகுமார் தசநாயக்காவின் உடல்நிலை குறித்த போலியான தகவல்கள் பரப்பப்பட்டதாகவே மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல பிரதேசங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவிப்பை தேசிய கட்ட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்று மாலை 4 மணி வரையில் அமலுக்கு வரும் வகையில் தேசிய கட்ட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் திரணியகல ட்ருவன்வெல்ல ஜெகிம்பிவிட்ட ஜட்டியந்தோட்டை கேகாலை கலிகமுவ புலத்கோப்பட்டிய வரகாபுலம் மற்றும் அரநாயக் ஆகிய பிரதேசிலக பிரிவுகளும் ரத்னபுரி குறிவிட்ட மற்றும் அகலியகுடா ஆகிய பிரதேசிலக பிரிவுகளுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பதுளை காலி களத்துறை கண்டி குருநாகல் மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.